ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸலில் பேசிக் ஐடியாஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னா எக்ஸலில் என்னாலே தெரியாமல் இருப்பாங்க. அப்படி எந்த ஐடியாவும் இல்லாமல் இருக்கீங்களா? உங்களுக்கு பிகினர்ஸாக இருப்பீங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம், எந்த ஐடியாஸும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் கன்டினியூஸாக கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே என்ன இருக்கும்னா புக்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு புக் தாங்க இது, பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க புக் 1. இதை ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்கள் வீட்டில் புக்ஸ் இருக்குல்ல, புக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும்? பேப்பர்ஸ் இருக்கும். பேப்பர்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பேஜஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதே மாதிரி இந்த ஒர்க் புக்குக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஷீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன இருக்குது? ஷீட்ஸ். நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட் அதில் 3 ஷீட்ஸோடு இருக்கும், 1, 2, 3. இதை நம்ம ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அடிஷனல் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி அடிஷ்னலாக ஷீட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி அடிஷ்னலாக நீங்கள் ஷீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஷீட்ஸுக்குள்ளேயும் நிறைய பேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷீட்ஸுக்குள்ளே என்ன இருக்குது? நிறைய பேஜஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட்டட் லைன்ஸுக்குள்ளே வர்றது எல்லாமே ஒவ்வொரு பேஜஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டாட்டட் லைன்ஸுக்குள்ளே வர்றது எல்லாமே என்ன தான், இந்த டாட் லைன்ஸுக்குள்ளே வர்றது, இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேஜஸ். ஓகேங்களா? சரி, இதுக்குள்ளே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே நிறைய காலம்ஸும் இருக்குது, ரோஸும் இருக்குது. எவ்வளோ காலம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மொத்தம் XFD வரைக்கும் காலம்ஸ் இருக்குது. இந்த காலம்ஸ் எல்லாமே ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கும். மொத்தம் 16,384 காலம்ஸ் இதில் இருக்குது. இதில் எவ்வளவு ரோஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 10,48,576 ரோஸ் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதில் இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் எவ்வளவு செல்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி, இந்த காலம்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதாக இருக்குல்ல, வெர்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு காலம்ஸ். இது ஏ ஒரு காலம், பி ஒரு காலம், சி, டிஇ, இது எல்லாமே ஒவ்வொரு காலம்ஸ். ஓகே, இதாக இருக்குங்கள, இதை ஹரிசான்டில் இருக்கிறது எல்லாமே ரோஸ். இந்த ஹரிசான்டில் இருக்கிறது நம்பர்ஸில் இருக்குல்ல, 1, 2, 3, 4, 5, இப்படி இருக்கிறது எல்லாமே என்ன தான், ஒவ்வொரு ரோஸ். இந்த இருக்குல்ல, ஒவ்வொன்றா நான் செலக்ட் பண்ணுறேன்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ஸ். இந்த ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. நான் இதில் கிளிக் பண்ணுறேன். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா A1, நேம் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, A1. அது எப்படி தெரியலாம் அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா ஏ காலம் ஃபர்ஸ்ட் ரோ, அதான் இது A1. நான் இப்போ இதில் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா D6 அப்படின்னு வந்திருக்கு. என்னென்னா டி காலம் 6th ரோ, அதனால தான் D6 அப்படின்னு நேம் வந்திருக்கு. இதுவே நான் இங்கே செலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன வந்திருக்குன்னா I8, தேட் மீன்ஸ் I காலம் 8th ரோ அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு செல்லையும் நம்ம ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணோன்னா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும்னா, அந்த டேட்டா அந்த செல்லுக்குள்ளே தான் இருக்கும். நான் இந்த டைப் பண்ணுறேன் பார்த்துங்க, வயர் ஆர் யூ. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஒரு செல்லில் தானே இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இந்த யூ பக்கத்து செல்லில் போயிடுச்சு அப்படின்னு கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இது C5, C5 தான் அங்கே இந்த ஒயராரியூ இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது ஃபார்முலா பார். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயராரியூ எங்கே இருக்குது, C5. இதுவே D5 போய் பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. இங்கே வேணால் நம்ம வேற ஒன்று டைப் பண்ணுவோம். ஹவ்? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த யூ ஹைட் ஆகிடுச்சு. உண்மையிலே இந்த செல்ல தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நம்ம கிளியராக கொண்டு வரணும் அப்படின்னா, அப்படியே இந்த பாயிண்டர் இங்கே கொண்டு போகும்போது ரெண்டு சைடும் அந்த ரைட் லெஃப்டில் ஆரோ வர்றது மாதிரி அந்த பாயிண்டர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வச்சுட்டு அப்படி டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலமோட விட்த் அட்ஜஸ்ட் ஆகி அது வந்துடும். இன்கேஸ் நீங்கள் இந்த காலம் என்ன விட்த்தை நீங்கள் இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னா இப்படி ரைட்டுக்கு கொண்டு போகலாம். இல்லை நீங்கள் இல்லை வேணாம், அவ்வளோ வேணாம் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டுக்கும் கொண்டு வந்துக்கலாம். இதே போல தான் உங்களுக்கு ரோவோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கும் சேம் விஷயந்தாங்க, இந்த பாயிண்டர் எப்படி இங்கே கொண்டு வாங்க, அந்த ஆரோ மேலேயும் கீழேயும் வர்றது மாதிரி அந்த ஆரோ வரும்போது அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஹைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு செல் இல்லை, அந்த பர்டிகுலர் செல் கிடையாது, அந்த என்டையர் ரோவோட ஹைட்டும் என்னாகும், அட்ஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே என்டையர் காலமோட விட்த்தும் என்னாகும், அட்ஜஸ்ட் ஆகும். பர்டிகுலர் செல் கிடையாது, என்டையர் காலமோட விட்த்து என்னாகும், உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஒயர் ஆழ் இது செலக்ட் பண்ணியிருக்கோம், இது இங்கிலீஷில் இருக்குது.
பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செல்லில் தமிழில் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபாண்ட் மாற்றுறேன் பாமினி ஃபாண்ட் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நலமா அப்படின்னு டைப் பண்ணுற பாருங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த செல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா இங்கிலீஷில் வந்துடும் எனக்கு இங்கே எல்லா செல்லையுமே அப்படின்னா எனக்கு இந்த ஷீட்டில் எந்த ஷீட்லேயே எனக்கு தமிழில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த கார்னரில் இதில் போய் நீங்கள் என்ன கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்டையோ ஷீட்டு செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனது பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதில் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாமினி அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையோ ஷீட்மே உங்களுக்கு தமிழ் ஃபாண்டுக்கு மாறிடும் ஓகேங்களா தமிழ் ஃபாண்டுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போது சேஞ்ச் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம இங்கிலீஷ் ஃபாண்டுக்கு மாற்றுவோம் ஓகேங்களா இங்கிலீஷ் மாற்றிட்டோம் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டீங்களா இவ்வளோதாங்க விஷயம் ஃபாண்டுக்கு நம்ம ஈஸியான பண்ணிடலாம் தமிழ் ஃபாண்ட்லேயும் உங்களுக்கு டைப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த ஷீட்டில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன் இதை எப்படி ஃபார்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்னா இந்த செல் A1ல கிளிக் பண்ணிக்கிறேன் அதில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இதை எனக்கு சென்டரில் கொண்டு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்ஸ் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன் இதில் கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படி நீங்கள் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைலைட் ஆகிருக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்ம இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது இங்கே ஹைலைட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் அதோட மீனிங் இப்போ எனக்கு இதை போல்ட் பண்ணணும் அதில் இந்த பியை கிளிக் பண்ணிட்டால் போதும் போல்ட் ஆயிரும் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி இது உங்களுக்கு இட்டாலிக் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஐயை கிளிக் பண்ணால் போதும் வேண்டாம்னா திரும்ப அதை கிளிக் பண்ணி எடுத்து விடலாம் இல்லை அண்டர்லைன் கொடுக்கணும்னா இதில் நீங்கள் யூ கொடுத்துக்கலாம் இப்படி வேண்டாம்னாலும் நீங்கள் அதை திரும்ப கிளிக் பண்ணி எடுத்து விடலாம் இப்போ இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த ஃபாண்டோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணணுனாலும் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏ இருக்குல்ல அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அதோடய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது டிக்ரீஸ் பண்ணணும்னா இந்த ஏயில் கிளிக் பண்ணி நீங்கள் சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுவே இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இந்த ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஏ இருக்குல்ல இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் இப்போ நான் ரெட் கொடுக்குறேன் ஓகேவா இந்த செல்லில் கலர் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கலாம் அதில் இந்த பக்கெட் சிம்பிள் இருக்குல்ல அதில் போங்க அதில் ஒரு டவுன் நேரோ இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் இந்த கலர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நாம அலைன்மெண்ட் பார்ட் பார்க்கலாம் அலைன்மெண்ட்டில் இப்போ நான் ABCD இந்த 4 காலம்ஸும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அலைன்மெண்ட் நாம் கொடுக்கலாம் இப்போ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சென்டர் அலைன்மெண்ட்டில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து தான் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது ABCD இந்த எல்லா காலம்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஸ்லேயுமே சேம் அலைன்மெண்ட் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் நான் கொடுக்குறேன் இங்கே மிட் அலைன்மெண்ட் வந்துருச்சு இதே நான் ரைட் கொடுத்தேன் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் வந்துடும் ஓகேவா இப்போ நான் மிட் அலைன்மெண்ட்டே கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் நாம இங்கே மேலே இருக்கிற டாப் பாட்டம் மிட் அலைன்மெண்ட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த 6th ரோவை செலக்ட் பண்ணுறேன் அதில் அதோடய ஹைட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் வந்து பாட்டம் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது அது எனக்கு மிட் அலைன்மெண்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிட்டால் போதும் மிட் அலைன்மெண்ட் வந்துடும் இதுவே எனக்கு டாப்பில் வேணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்க டாப்பில் அலைன்மெண்ட் வந்துடும் நார்மலாக மிட் அலைன்மெண்ட் கொடுப்பாங்க இப்போ நான் இந்த பர்டிகுலர் ரோவை நான் இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து செலக்ட் பண்ணினா இதுக்கு நான் மிட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா இப்படி தான் நீங்கள் எக்ஸலில் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது நோ வாரண்டி ஃபார் த ப்ராடக்ட்ஸ் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் விசிபிள் ஆகலை ஆனால் இங்கே ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா அது கிளியராக உங்களால் பார்க்க முடியுது அது உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகிற மாதிரி வரணும் அப்படின்னா இந்த செல்லில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்துடும் இதுவே திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது மாதிரியே வந்துடும் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தோம் இதை திரும்ப கிளிக் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் செல்லில் ஏ அப்படியே போயிடும் அது எங்கே இருந்ததோ அங்கேயே போயிடும்
तुरू मर्जेंस वशिकल प्राक्ट डीटेल्स अब नाम प्राक्ट्स डीटेल्स अब ओके नेक्स्ट नाम नंबर फॉर्मेट पी पाकल एक्सल नंबर फॉर्मेट रोम मुख्य विषय डेटा अक्यूरेटा करेक्टा अब करेक्टा को रोम मुख्यमंत्री ना रो सेकंड सेकंड रो ना सेलेक्ट पड़ी सेलेक्ट पड़े पाती जेनरल अब नाम नंबर फॉर्मेट को पाकल पाती रे डेसिमलो अंबर मार नेक्स्ट ना थर्ड रो सेलेक्ट पड़े सेलेक्ट पड़े जेनरल के बदला करेंसी अब पाती डॉलर सिंबलो रे डेसिमलो नंबर चेंजा नाम इंडियन करेंसी कोल अगर नहीं राइट क्लिक पड़ेंगे अंत रोल राइट क्लिक पड़ेंगे राइट क्लिक पड़द फॉर्मेट सेल्स को करेंसी ऑप्शन वो सिंबल पाती डॉलर सिंबल इंडिया करेंसी सिंबल वर्दी को रुपी बंगाल इंडिया अब ना क्लिक पड़ी करें क्लिक पड़े ओके को अब रुपी सिंबल इंडियन करेंसी सिंबल वर्दी पाकल नेक्स्टना इत फोर्त रोव सेलेक्ट पड़ी करें सेलेक्ट पड़े पाती जेनरल अलना डेट को शार्प डेट अब ओकेवा पाती 401900 अब इन इयर करंट इयर ना चेंज पड़े पाते 2021 अब ट्वेंटी ट्वेंटी वन को सेलेक्ट पड़े सेलेक्ट पड़द फिल हेडल पिछड़ी ड्राग पड़ी कड़सि वह विटे अब करेक्टावे चेंज आई पाते 4, 5, 6, 7, 8, 9 जनवरी मंद 2021 के चेंज आयरक पाकल नहीं डेट फॉर्मेट चेंज पड़ना चेंज पड़ा इं पाती डेट फॉर्मेट फर्दर नहीं चेंज पड़ना चेंज पड़ा अगर राइट क्लिक पड़ूंग राइट क्लिक पड़द फॉर्मेट सेल्स सेल्स होनी अब वेनसडे अभी वरण अभी पर्टिकुलर मंदो डेटो इयरो पर्टिकुलर डेयो वरण अब वरल अद्क सेलेक्ट पड़ी सेलेक्ट पड़द ओके को पाती करेक्टा अंत पर्टिकुलर डे मंत ओकेवा इयर एल अब वन पाकल ऐलवे को वरल डेट्क बदल नहीं शेट अब नेक्स्ट ना सिक्स्थ रोव सेलेक्ट पड़ी करें सेलेक्ट पड़द राइट क्लिक पड़ी फॉर्मेट सेल्स अनदमा नहीं नंबर अब सेलेक्ट पड़ी सेलेक्ट पड़े पाती डेसिमल प्लेसेस टू अब पाती यूस थाउसेंड सेपरेटर अब कमा पोट को ना क्लिक पड़ी करें क्लिक पड़े ओके को अब सैंपल पातीजी इं पात ओकेवा डिफ्रेंस उमजिक मुझे इन हंड्रड्डे अब कुटे एंट्र को अब कमा ये ना तउसंड अब पांग पाती कमा वह पे कमा को ना इन 10,000 अब कुछ वो 10,000 पाती 10 की पे वन कमा वन अदा डिफ्रेंस इंब इत फेट को वैचम अब पर्टिकुलर और रो इो कालमो फार्मेट नम्बर कोटना अंत फार्मेट कुछ नम्बर नंबर एंटर पड़ा सें फेटा वो पाती नम्बर एंटर पड़ी पाकल पाती नम्बर रुपी सिंपल वर्दी रो फा सेलक्टा पाती नम्बर सेल क्लिक पड़े करेंसी आप्शन वर्द नहीं पाकल ना और ट्वेंटी अब ट्वेंटी रुपी अब चेंज आदमी ना इं क्लिक पड़े नंबर आप्शन पाती 15 अब डेसिमल नंबरोंदा वो इंत फॉर्मेट अप्ले पड़ा इतनी पाती नंबर फॉर्मेट अप्ले पड़ा इतनी एंटर पड़ी अंत नंबर नार्मला ना इं 15 अब एंटर पड़े पाती चेंजसूँ वरादा नहीं पाकल इत फेटा वा एम चेंज पड़े फॉर्मेट एव अब नहीं पड़ाना अंत रोस नहीं सेलेक्ट पड़ी अवलो रोस ना सेलेक्ट पड़े सेलेक्ट पड़द्रमा क्लियर अब आप्शन डन आरो अलग क्लिक पड़े क्लियर आल को डीटेलस क्लियर आल को काटने पारें डीटेलसो पड़े अब फॉर्मेट मटा अब क्लियर फॉर्मेट्स को जेनरल वंरल फॉर्मेटे एलिए वं पाती प्रच्नकल नहीं
இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டும் என்ன இருக்குது, எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, அந்த நம்பர் ஃபார்மேட்ஸ் எல்லாம் அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுமோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டேட்டா இன்அக்ரேசி வந்துடும். நெக்ஸ்ட் நான் இந்த நம்பர் ஃபார்மேட்ஸ் ஷார்ட்கட்டில் கொடுக்குறத பற்றி சொல்கிறேன். பாருங்கள், நம்பர் ஃபார்மேட்டில் இதில் 30.டெசிமல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, பார்த்துங்க. இப்போ நம்ம இந்த டெசிமல்ஸ் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இதாக இருக்குங்க, இதில் வந்து டிக்ரீஸ் டெசிமல் பார்த்திங்கன்னா இப்போ 2 டெசிமல்ஸ் தான் இருக்குது. இதுவே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டெசிமல்ஸ் நம்பரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டெசிமல்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்னா இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த கமா கொடுக்குறேன். பாருங்கள், இந்த பாயிண்ட்டரை ஏ காலம் பக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கிராஸ் போல் சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகும்போது அதில் அப்படியே வச்சு டபுள் கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் டிஜிட்ஸில் கமாவோட வரது பார்க்கலாம். ஐ மீன் 1000 செப்பரேட்டர் கமா. இப்படி வரும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நாம் பெர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம், அது எப்படி கொடுக்கலாம், அப்படி எப்படி என்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ நான் 75 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். பெர்சன்டேஜ் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா 7500% அப்படின்னு வந்திருக்கு. அப்படி வர்றதுக்கான சான்ஸே இல்லை. நிறைய பேர் இப்படி கொடுப்பாங்க, கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்டேக்கோடு வந்துடும். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் 75 அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் கீபோர்ட்லேயே நீங்கள் அந்த பெர்சன்டேஜை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணி பாருங்கள், 75% அப்படின்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி கொடுக்கணும்னா அந்த பர்டிகுலர் செல்லில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த பெர்சன்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் நம்பர் டைப் பண்ணுங்கள், 80% அப்படின்னு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வரணும்னா இப்போ நான் 0.4 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% அப்படின்னு வந்துருச்சு. அதனால் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும், நீங்கள் எஸ்பெஷலி பெர்சன்டேஜ் போடும்போது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாம மல்டிப்புள் ஷீட்டில் ஒரே டைமில் டேட்டா எப்படி என்டர் பண்ணுறது, எப்படி சேஞ்சஸ் நம்ம பண்ணுறது, ஒரே விஷயத்தை மல்டிப்புள் ஷீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு 3 ஷீட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒர்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும், ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் இருக்கும், மண்டே உள்ள ஒர்க் டீட்டெயில்ஸுக்கும் டியூஸ்டே உள்ள ஒர்க் டீட்டெயில்ஸுக்கும் டிஃப்ரென்ஸஸ் இருக்கும். அப்போ நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும், ஒரு ஷீட்டில் இருக்கும், அதே மிஸ்டேக் எல்லா ஷீட்ஸ்லையும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது நம்ம ஒவ்வொரு ஷீட்ஸ்லையா சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஷீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷீட்டில் இருக்குது, ஓகேங்களா, மண்டேன்னு சொல்கிற அந்த ஒர்க் டீட்டெயில்ஸ், மண்டேயோட ஒர்க் டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ இருக்குது, ஷீட் இருக்குது, ஓகேவா. இப்போது அந்த ஷீட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க, உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் குரூப் பண்ணணுமோ, எதுலையெல்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஷீட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, ஓகேங்களா. இப்படி கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் அங்கே வந்திருக்கும், ஓகேவா. வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஷீட்டில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அதே சேஞ்சஸ் ரிமைனிங் ஷீட்ஸ்லையும் வரும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா. இப்போ இந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ருக்கு, இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நான் கலர் ஃபில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போது டியூஸ்டே போய் பாருங்கள், அங்கேயும் வந்தது ஃபில்லாக இருக்கும். வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அதுலேயும் கலர் ஃபில்லாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிடலாம், வைக்கல, ஓகேவா. இப்போ நான் இந்த மண்டே இந்த ஃபினிஷிங்கில் நான் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறேன். பாருங்கள், டியூஸ்டேலையும் இல்லை, வெனஸ்டேலையும் இல்லை. இப்போ நான் மண்டேயில் நான் ஃபில் பண்ணுறேன். பாருங்கள், 15, 1, ஓகே, 15, 20, 25, 30, ஓகேவா. இப்போ நீங்கள் டியூஸ்டே இருக்குல்ல, அந்த ஷீட்டில் போய் பார்த்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் சேம் அங்கேயே இருக்கும். வெனஸ்டேயில் போய் பார்த்தாலும் அந்த டீட்டெயில்ஸ் அதில் அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் இங்கே நீங்கள் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் அந்த குரூப்பில் இருக்கிற, நீங்கள் குரூப் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த ரிமைனிங் ஷீட்ஸ்லையும் அப்ளிகபிள் ஆகும், நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, நான் இப்போ வெனஸ்டேயில் நான் இங்கே ஒரு அடிஷ்னலாக ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறேன், ஓகேவா. அடிஷ்னலாக ஒரு காலம்
insert பண்றேன் ஓகேவா insert பண்ணிட்டேன் இதே change பாத்தீங்கனா ட்யூஸ்டேலயும் வந்திருக்கும் மண்டேலயும் வந்திருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ பாத்தீங்கனா இந்த ஆர்கனைசேஷன்ல லேடிஸ் யாரும் இல்ல ஐ மீன் விமன் யாருமே கிடையாது எல்லாரும் ஜென்ஸ் தான் ஆனா இங்க பாத்தீங்கனா குமாரி அப்படின ஒரு நேம் இங்க இருக்கு நம்ம தப்பா கொடுத்துட்டோம் குமார் அப்படினு கொடுக்க வேண்டியது குமாரி அப்படினு கொடுத்துட்டோம் இப்போ நான் இந்த ஐ ரிமூவ் பண்றேன் பாருங்க இப்படியெல்லாம் மிஸ்டேக் வரும்போது இப்போ ரிமைனிங் ஷீட்ஸ்லயும் பாத்துங்க அது கரெக்ட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் நீங்க இதல தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ சம் டைம்ஸ் உங்களுக்கு ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணனும் இப்படி நீங்க குரூப் பண்ணி வச்சிருக்கும்போது நீங்க அந்த ஷீட்டை டெலீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு வெச்சுங்க உங்களுக்கு அந்த மொத்த குரூப்பும் மொத்த ஷீட்ஸும் அந்த குரூப்ல இருக்கிற எல்லா ஷீட்ஸுமே டெலீட் ஆயிடும் அப்படி நீங்க டெலீட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுங்க ஒரு பர்టిక్యులர் ஷீட் டெலீட் பண்ணனும்னா அன்グரூப் ஷீட்ஸ் அப்படிங்கறது செலக்ட் பண்ணிடுங்க இதல ரைட் கிளிக் பண்ணீங்க ஓகேங்களா இதல ரைட் கிளிக் பண்ணுங்க அந்த குரூப்ல செலக்ட் ஆயிருக்கும்ல அந்த ஷீட்க்கு மேல ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அன்グரூப் ஷீட்ஸ் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அது செப்பரேட் ஆயிரும் அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு செப்பரேட் ஆயத ஷீட்ஸ்ல சேஞ்சஸ் பண்ணனாலோ நீங்க பண்ணிக்கலாம் புரிஞ்சுகிட்டீங்களா இங்க நான் ஒரு பர்టిక్యులர் நம்பர் டைப் பண்றேன் இந்த நம்பரை டைப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படினா நீங்க நல்லா கவனிச்சுங்க நல்லா கவனமா பாத்துங்க இந்த இருக்குங்களா ஓகேங்களா நான் இதல கிளிக் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்டர் எப்படி இருக்குனா வண்ணமா வெள்ளையா ப்ளஸ் ஆ இருக்கு நமக்கு எப்படி அது வரணும் அப்படினா ஒல்லியா கருப்பா வரணும் இந்த கார்னர்ல நீங்க கொண்டு போனீங்க அப்படினா ஒல்லியா கருப்பா வந்துரும் இதுவே இந்த ஒயிட்டா இந்த ப்ளஸ் வண்ணமா அப்படி இருந்தது அப்படினா நீங்க அப்படி பண்ணும்போது எல்லாமே செலக்ட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா அது டிராக் பண்ணி கொண்டு வர முடியாது இப்படி செலக்ட் ஆகணும் அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே அந்த பர்టిక్యులர் செல்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க எத்தனை செல் செலக்ட் பண்ணனுமோ எல்லாமே அப்படியே டிராக் பண்ணிட்டா போதும் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் செலக்ட் ஆயிரும் இப்போ எனக்கு இந்த பர்టిక్యులர் நம்பர் ரிமைனிங் செல்ஸ்ல எனக்கு வேணும் அப்படி நீங்க என்ன பண்ணலாம்னா இப்படி ஒளியா மாறும் போது என்ன பண்ணுங்க அப்படியே டிராக் பண்ணி கீழ கொண்டு வந்தீங்க அப்படினா அந்த சேம் நம்பர் எல்லா செல்ஸ்ல உங்களுக்கு காப்பி ஆகி வந்துரும் இப்போ வேற ஒரு வேர்ட் நான் பண்றேன் ஓகே க்ரோ இது எனக்கு ரிமைனிங் செல்ஸ்லயே வேணும் அப்படியே என்ன பண்ணிட்டா போதும் டிராக் பண்ணிட்டா போதும் ரிமைனிங் செல்ஸ்ல என்ன ஆயிரும் காப்பி ஆயிரும் உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படினா இந்த டவுன் ஆரோ இருக்குல்ல இதல கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா காப்பி செல்ஸ் அப்படின ஆப்ஷன் இருக்கும் இதுவே நான் நம்பர் கொடுக்கறேன் திரும்ப 1 கொடுக்கறேன் கொடுத்துட்டு டிராக் பண்றேன் டிராக் பண்ணிட்டு இதல கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த டவுன் ஆரோ இருக்குல்ல இதல கிளிக் பண்ணி ஃபில் சீரியஸ் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா அந்த நம்பர்ஸ் வந்துரும் 1 to 8ங்க வந்திருக்கு இன்னொரு விதத்துல இத பண்ணலாம் 1 தென் நெக்ஸ்ட் செல்ல 2 கொடுங்க கொடுத்துட்டு இந்த ரெண்டு செல்லை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த ப்ளஸ் இப்படி சேஞ்ச் ஆகும் போது நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா டிராக் பண்ணிருங்க உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துரும் இதுவே எனக்கு 1 ல ஸ்டார்ட் பண்ணதா வருமா அப்படி நீங்க கேக்கலாம் நீங்க இப்ப நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் 55 ல ஸ்டார்ட் பண்ணுவோம் 55 56 கொடுக்கறேன் கொடுத்து ரெண்டையும் செலக்ட் பண்ணி அப்படியே டிராக் பண்ணோம் அப்படினா நமக்கு அப்டே ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா உங்களுக்கு கிடைச்சு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இது நம்ம मंथ्स பாப்போம் ஜனவரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அப்படியே டிராக் பண்ணி கீழ கொண்டு வாங்க உங்களுக்கு ரிமைனிங் मंथ्सம் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படியே நீங்க ஹாரிசான்டல் ஆர்டர்லயே நீங்க பண்ணிக்கலாம் இப்போ ஜென் மட்டும் கொடுக்கறேனா அப்படியே நீங்க பண்ணிக்கலாம் ஜென் மட்டும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றேன்னா அப்படியே டிராக் பண்றேன் டிராக் பண்ணி நீங்க ஹாரிசான்டல் ஆர்டர்லயும் அத கொடுத்துக்கலாம் இதுவே வந்து நான் இப்போ ஒரு சண்டே மண்டே கொடுக்கிறேன் அப்படினு வெச்சுங்க சண்டே உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ் ஏ வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் ஐ மீன் ரிமைனிங் செல்ஸ்க்கு நீங்க ரிமைனிங் டேஸ் எல்லா டேஸ் ஏ நீங்க ஓனா டைப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்படி கொடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமா இருக்கும் ஓகேவா இப்படி நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் ஒரு मंथ्स டேஸ் எல்லாம் நீங்க ஈஸியா கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி இயர்ஸ் கொடுக்கிறேன் 2015 கொடுக்கிறேன் கொடுத்து நீங்க இத மட்டும் இது பண்ணீங்க அப்படினா என்ன ஆகும்னா 2015 மட்டும் தான் வரும். அப்படியே நீங்க அப்படி வேணும்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன கொடுக்கலாம்? ஃபில் சீரியஸ் கொடுத்தீங்கனா எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்துரும். நான் இப்போ இதல டேஸ் ஆஃப் தி வீக் அப்படி டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படினா இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாம அப்படியே டிராக் பண்ணி இந்த சண்டேக்கு மேல இருக்கிற செல் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா இந்த பாயிண்டர் இருக்குல்ல பாயிண்டர் இந்த ஃபோர் சைடு ஆரோ வரது மாதிரியான பாயிண்டரா மாறும்போது அப்படினா நீங்க இந்த பாட்டத்துல இப்படி கொண்டு வந்தீங்க அப்படினா அப்படி மாறிடும் மாறன பிறகு நீங்க அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு எந்த செல்லுக்கு வேணும்னாலோ அத ஈஸியா கொண்டு போய்க்கலாம் பாத்துங்க ஈஸியா உங்களுக்கு எடுத்துட்டு போலாம் எந்த செல்லுக்கு வேணும்னாலோ ஓகேங்களா
இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஷீட்டில் உங்களுக்கு நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படி தானே, இந்த லைன்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கும்போது வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த லைன்ஸ் வராது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பிரிண்ட் ப்ரிவியூவில் நம்ம போனோம் அப்படின்னா, பிரிண்ட் ப்ரிவியூவில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எந்த லைன்ஸுமே இருக்காது, நீங்கள் டைப் பண்ண டேட்டா மட்டும்தாங்க வரும். இன்கேஸ் உங்களுக்கு அதில் டேபிளுக்குள்ளே அப்படி வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த டேபிளுக்குள்ளே வர்றது மாதிரி கொண்டு வரலாம். பார்த்துக்கோங்க என்ன பண்ணுறேன்னா, பார்டர்ஸ் போங்க, பார்டர்ஸ் போய் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டேபிளுக்குள்ளது வர்றது மாதிரி வந்துடும். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு இந்த டேஸ் ஆஃப் த வீக் சென்ட்ரலில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுவளும் செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே சென்ட்ரல் உங்களுக்கு வந்துடும். இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ போய் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே டேஸ் ஆஃப் த வீக் சென்ட்ரலில் இருக்குது. ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு விஷயம்னா, ஓகே இந்த ஷீட்டோட நேமை நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷீட் இருக்குல்ல, ஷீட் ஒன்றுன்னு இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷீட் நேம் வந்து எடிட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் நேம் பண்ணிக்கலாம் டேஸ் ஆஃப் வீக், இல்லை உங்களுக்கு வேறொரு மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்கலாம், ரீநேம் கொடுங்க, அப்போது அது எடிட்டபிளாக மாறிடும். நீங்கள் அதுக்கு பிறகு எடிட் பண்ணிக்கலாம் மந்த்ஸ், ஓகே அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணா வேணுமோ நீங்கள் அப்படி நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். எனக்கு இப்போ இது எதுவுமே வேணாம், மொத்தமும் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போயிட்டு கிளியர் ஆல் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மாதிரியே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நம்ம சிம்பிளாக சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஈக்குவல் சிம்பிள், இந்த ஈக்குவல் சிம்பிள் போட்டு தான் நம்ம எந்த கால்குலேஷனும் பண்ணுறோம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கோம், 5 + 2 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 7 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு விஷயம் பார்ப்போம், ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா ப்ராடக்ட்ஸ், ஓகே ரைஸ், ஓகே தென் வீட், ஓகேங்களா. இங்கே என்ன கொடுக்குறேன்னா ப்ரைஸ் கொடுக்குறேன், இப்போ 100 150. ஓகே இப்போ நம்ம இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம், டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு 100 + 150 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு 250 rupees டோட்டல் வந்துருச்சு. இதுவே ரைஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 100லேருந்து 300 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகாது. அப்படி இந்த டோட்டல் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபார்முலா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஈக்குவல் 100 + 150 அப்படின்னு தான் இருக்குது. இங்கே சேஞ்சஸ் நீங்கள் பண்ணதுனால இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகவே இல்லை. நீங்கள் அப்படி கொடுக்கணும் கரெக்டாக, நீங்கள் உங்களுக்கு மாற்றினாலும் உங்களுக்கு டோட்டல் மாறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் கொடுங்க, ஈக்குவல் கொடுத்துட்டு நீங்கள் இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரைஸ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ் கொடுங்க, ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த செல்லையும் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். இப்போ நம்ம இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகிடும். பாருங்கள், 200 கொடுக்குறேன், டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 75 கொடுக்குறேன், 275 ஆகிடுச்சு, டோட்டல் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருந்ததுனால ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணிட்டோம். இதுவே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் நம்ம கொடுப்போம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும்னா நம்ம ப்ளஸ்ன்னு போட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நம்ம ஈஸியாக ஆட் பண்ணணும்னா ஈக்குவல் கொடுத்துங்க, சம் கொடுங்க, ரவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இந்த நம்பரை கொடுங்க, கொடுத்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா காலன் கொடுங்க, தென் இந்த லாஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கால்குலேட் ஆகி வந்துடும். நம்ம வேற ஒரு மெத்தட்லையும் இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிலீட் பண்ணிடுவோம், டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் டோட்டல் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் விஷயங்க, நீங்கள் ஹோமில் இங்கே ஆட்டோ சம் அப்படின்ருக்கு, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்படியே கால்குலேட் ஆகி வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா என்ட்ரு கொடுக்கணும், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஈஸியாக கால்குலேட் ஆகி வந்துடும். இன்னொரு மெத்தடில் பண்ணலாங்க, இதை டிலீட் பண்ணுறேன், டிலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் சைனை கிளிக் பண்ணுங்கள், ஐ மீன் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கால்குலேட் ஆகி வந்துடுங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணோம், அடிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே நான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப்ஸ், குவான்டிட்டி கொடுத்துருக்கோம், ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இப்போது குவான்டிட்டியும் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் குவான்டிட்டி என்ன 5, அப்படியே கிளிக் பண்ணிங்க, இன்டு கொடுங்க, தென் இந்த ப்ரைஸ் 100 செல்ல செலக்ட் பண்ணுங்கள். தென் மீன்ஸ் C2 இன்டு D2, குவான்டிட்டி எது இருக்குது 5 இருக்குது, அது C2 இருக்குது, ப்ரைஸ் எங்கே இருக்குது D2 செல், அந்த செல் நேம் தான் அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் சிம்பிள் தாங்க. அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் ப்ராடக்ட்ஸோட டோட்டல் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் நம்ம இதுக்கு எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா ஒரு 100 கொடுப்போம், இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 150, இதுக்கு ஒரு 40 rupees டிஸ்கவுண்ட் கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணால் ஈக்குவல் கொடுங்க, இந்த டோட்டல் அமௌண்ட்டு கொடுங்க, தென் மைனஸ் தென் டிஸ்கவுண்ட் என்று கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் மைனஸ் ஆகி உங்களுக்கு டோட்டல் வந்துடும். இதையும் அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் கிடச்சிருச்சு, ஓகேங்களா. தென் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டிவிஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 400 2 டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் 400 / 2, ஓகேங்களா. தென் இது என்ன பண்ணுறேன்னா ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் டோட்டலுக்கு உங்களுக்கு டிவிஷன் ஆகி கால்குலேட் ஆகி வந்துடுது. தென் இப்போ வேற ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம இந்த காலம்ஸ் ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், அந்த விஷயங்களெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு காலம் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணணும், ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஆட் பண்ணணும், இங்கே டோட்டலுக்கு நெக்ஸ்ட் கொடுப்போம். இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும், இங்கே டோட்டல் இருக்கா, இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலமில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காலம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள், உங்களுக்கு டோட்டலுக்கு இந்த பக்கம் என்ன ஆகிரும், காலம் இன்சர்ட் ஆகிரும். அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு என்ன ஆகும், ரைட்டில் தான் காலம் இன்சர்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்சர்ட் காலம் கொடுங்க, காலம் இன்சர்ட் ஆகிரும். இதுவே உங்களுக்கு இந்த காலம் டிலீட் பண்ணணும்னா அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டிலீட் கொடுத்தீங்க அப்படின்னா காலம் அப்படியே உங்களுக்கு டிலீட் ஆயிரும். இது ஒரு ரோ உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஐ மீன் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிங்க, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த ஆரஞ்சுக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரோ இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் கொடுக்குறேன் பாருங்கள், ஆரஞ்சுக்கு மேலே என்ன ஆயிருக்கு, இன்சர்ட் ஆயிருக்கு. இதே இந்த காலம் உங்களுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் டிலீட் கொடுத்துட்டா போதுங்க, உங்களுக்கு அந்த ரோ டிலீட் ஆகிடும், காலம் இல்லை ரோ. இது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செல் வந்து டிலீட் ஆகணும், உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் 10 இருக்கு, இந்த 10 இந்த பர்டிகுலர் செல் மட்டும் உங்களுக்கு டிலீட் ஆகணும்னா அதை செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல் மட்டும்தான் உங்களுக்கு டிலீட் ஆகும். இதுவே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் செல் ஆட் பண்ணணும்னா ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் கொடுக்கணும், ஒரு பர்டிகுலர் செல் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அங்கே ஆட் ஆகி வந்துடும். இப்படி நீங்கள் காலம்ஸ், ரோஸ், செல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணவும் செய்யலாம், ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க இது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏதாவது விஷயம் கேட்கணும்னா கண்டிப்பாக கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸலில் படிக்க வேண்டியது இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.